தோழமைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரேர், நமக்கெல்லாம் கொஞ்சமாக கிடைக்கிற மூளை, ஆட்டு மூளை இருக்கு இல்லைங்க, அது இன்றைக்கி கொஞ்சம் கிடைச்சிது. அதனால் அது எப்படி செய்யலான்னு நான் காட்டியிருக்கேன். இதில் எந்த மசாலாவும் வேண்டியதில்லை, சும்மா ப்ளைனாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் நிறையா கொடுங்க. இந்த ஆட்டு மூளை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: 2 வெங்காயம், 2 பூண்டு, பட்டை, 2 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. முக்கியமான ஹீரோ மூளை, நம்ம மூளை இல்லைங்க, நமக்கு ஃப்ரை பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக நம்ம நறுக்கிக்கலாம், வெங்காயத்தையும் பூண்டையும். இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு 2 கிராம்பு 1 பட்டையை போட்டுக்கலாம். இப்போது இந்த பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கினதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கின பிறகு வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஓ, வெங்காயம் போட்டுப்போம். பச்சை மிளகாய் நீர் நிலமாக அரைஞ்சிருக்கேங்க. ரொம்ப குட்டியாக அரைஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப காரம் எடுத்துருவோம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீர் நிலமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு என்ன இன்னும் கூட சேர்த்துக்கிங்க. கருவேப்பிலை. இப்போ நம்ம ஹீரோவை நல்லா பசைஞ்சுக்கோங்க, மூளையை குட்டி குட்டியாக பசைஞ்சுக்கணும். அது வெயில் கொட்டிக்கணும், நல்லா வறுத்துக்கணும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லைங்க, ஒரு 15-10 நிமிஷத்துலேயும் ரெடி ஆகிடும். நீங்கள் போடுற அளவை பொறுத்து இப்போ இது வந்து 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். உப்பு 1 கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி வத்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாப்பிடலாம். ஆட்டு மூளை மூளை வறுவல் தயார். நன்றி, வணக்கம்.